ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே நம்ம எனக்கு எது உகந்த நேரம், எதுக்கு எனக்கு எது ராசியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராசி தரக்கூடிய அற்புத சில குறிப்புகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நான் 23ஆம் தேதி பிறந்திருக்கேன், அப்போ எனக்கு 5 ரொம்ப ராசி, இந்த நாள் உங்களுக்கு ராசியாக இருந்து கொண்டிருக்கும். நீங்கள் உங்கள் பேரினுடைய தெய்வம், உங்கள் பெயரை கொண்ட தெய்வம் உங்களுக்கு எப்பவுமே ராசியாக தான் இருந்து கொண்டிருக்கும். இஷ்ட தெய்வம் உங்களுக்கு ராசியான தெய்வமாக இருந்து கொண்டிருக்கும். அதே சமயத்தில் உங்கள் வீடு, வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில், கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு ராசியான தெய்வமாகத்தான் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய கோயில் அந்த சுவாமியினுடைய பெயர், அதே மாதிரி வடக்கு முகமான இருக்கக்கூடிய கோயில் அந்த சுவாமியினுடைய பெயர், அந்த இரண்டு கோயிலும் அந்த பெயர்களும் உங்களுக்கு எப்பவுமே ராசியாகத்தான் இருக்கும். நீங்கள் பிறந்த கிழமை உங்களுக்கு எப்பவுமே ராசியாகத்தான் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பிறந்த நாள் நட்சத்திரம் உங்களுக்கு எப்பவுமே ராசியாக இருக்கும். ராசியாதிபதி நட்சத்திராதிபதின்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டுமே உங்களுக்கு ராசியாகத்தான் இருக்கும். என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய தாயாருடைய பெயர், அந்த பெயரை கொண்ட தெய்வங்கள் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். என் தந்தையார் தந்தையாருடைய தெய்வம், அந்த தெய்வம் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். அதே போன்று என் கூட பிறந்த சகோதரர், அந்த சகோதரருக்கு உண்டான பெயர், அந்த பெயரை கொண்ட தெய்வம் எனக்கு ராசியாகத்தான் இருக்கும். இப்படி உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், அந்த தெய்வீகம், அந்த தெய்வ பெயர்களும் உங்களுக்கு எப்பவுமே ராசியாகும். அந்த ஸ்தலங்கள் உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய பிரம்மாண்டமும் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். சார், ஏதோ ஒரு கோயில் சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த கோயில், அதாவது உங்களுடைய தந்தையாருடைய பெயரை கொண்ட கோயில், அதே மாதிரி தாயாருடைய பெயரை கொண்ட கோயில், சகோதர சகோதரர்கள் பெயரை கொண்ட கோயில், உங்கள் பெயரை கொண்ட கோயில், இந்த பெயர்களை கொண்ட கோயில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ராசியான கோயில்களாக அமையும். நீங்கள் பிறந்த நட்சத்திரம் ராசியாதிபதியாக, நட்சத்திராதிபதி ராசியாதிபதி உங்களுக்கு ராசியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பிறந்த கிழமைகள், உங்களுடைய பெயர், உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம தேவதை, உங்களிலிருந்து கிழக்கு முகமாக இருக்கக்கூடிய கோயில், வடக்கு முகமாக உங்கள் வீட்டிலேருந்து வடக்கு முகமாக வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோயில் உங்களுக்கு ராசியாக அமையும். இப்படி ராசியை கொண்ட பல குறிப்புகள் உங்கள் லைஃப்பில் பார்த்துட்டோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவளை உட்காந்து டீட்டெயில்டாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும், வழிபாடு பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய வெற்றியும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய ராசியாக அமைய பிரார்த்தனை செய்வோம். நன்றி, நமஸ்காரங்கள். விஎஸ்எம் ப்ரோக்ராம் பற்றி நான் சொல்லியிருக்கேன், அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகிறது. சாது யாத்திரை வரக்கூடிய 15-16 நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான யாத்திரை வரக்கூடிய பௌர்ணமி அன்றைக்கு சண்டி பாராயணம், கூடவே சேர்ந்து அற்புதமான மகேஸ்வர யாகம் போன்ற யாகங்கள் பண்ணுறோம். இதிலையும் நிறையா பேர் கலந்துன்னு இருக்காங்க. மற்றற்ற மகிழ்ச்சியை தரது வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோரா. நன்றி, நமஸ்காரங்கள்.